Students, have a nice day. நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹிந்தி பார்க்க போகிறோம். நீங்கள் எல்கேஜியில் என்ன பண்ணியிருப்பீங்க? ரைம்ஸ் படிச்சிருப்பீங்க. எல்கேஜியில் ஹிந்தி ரைம்ஸ் படிச்சிருப்பீங்க. யூகேஜியில் ஹிந்தி ரைம்ஸ் ப்ளஸ் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வேர்ட்ஸ், லெட்டர்ஸ் வித் வேர்ட்ஸ் படிப்பீங்க. இந்த அக்கா பார்த்தீங்களா, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க. நம்ம இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோமே அப்படிங்கிற ஆர்வம் அவங்கள்ட்ட தெரியுது பார்த்தீங்களா. நம்ம எவ்வளோ இருக்கிறதுலே எளிமையான லாங்குவேஜ், ஈஸியான லாங்குவேஜ் எதுனா ஹிந்தி தான். கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்குறோமே அப்படின்னா நம்ம பயப்பட வேண்டாம்ப்பா. ரொம்ப ஈஸியான எளிமையான மொழி எதுன்னு கேட்டிங்கன்னாக்க ஹிந்தி தான். நம்ம நாட்டில் உள்ள 22 அலுவலக மொழிகளில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ்லேயும் மெயினாக நம்மளுடைய ஹிந்தி இருக்குது. அதனால் நம்ம இந்த மொழியை, லாங்குவேஜை கற்றுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படணும். குட்டீஸான நீங்கள் இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெட்டர்ஸ்லாம் நம்ம மேடம் சொல்லித்தரேன். நான் நீங்கள் அண்ணனைக்கு படிச்சுட்டு ரெண்டு லெட்டர்ஸாக நீங்கள் வீட்டில் எழுதி பாருங்கள். அம்மா கிட்ட பார்த்து எழுதி பாருங்கள். எழுதி பார்க்க நல்லா என்னது, நம்மளுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ நாளாக ஓரலாக படிச்சிருப்பீங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட்டிங்கும் சேர்த்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அன்றைக்கு மேடம் ஹிந்தியில் வந்து பண்ணியிருப்பாங்க, ஓரல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படிலாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, வவல்ஸை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், வவல்ஸுடைய பேர் என்ன, ஸ்வர். ஹிந்தியில் என்னென்னு சொல்லுவாங்க, வவல்ஸை ஸ்வர்னு சொல்லுவாங்க. அதை வந்து மேடம் என்ன பண்ணாங்க, ஓரலாக சொல்லி கொடுத்தாங்க. அது ஓரல் நாம் இன்றைக்கி ரிட்டன் வகையில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ மூணாவது லாங்குவேஜை கற்றுக்குறோமேன்னு வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த அக்கா எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. அது மாதிரி நாமளும் கற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். நம்ம லாங்குவேஜை நம்ம டெவலப் பண்ணணும், ஓகேவா? அடுத்து நான் எப்படிலாம் நம்ம எழுதுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு லெட்டராக எழுதுங்க. நிறையெல்லாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 லைன்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. நான் நோட் இல்லையா, ஒரு ஸ்லேட் எடுத்து டெய்லி ஆ எப்படி போடுறதுனுடையும் போட்டு பாருங்கள். ரெண்டு லெட்டர்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு லெட்டர்ஸ் எழுதுறீங்க. ஸ்கூல் வரத்துக்குள்ள எல்லா லெட்டர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஈஸியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும், ஓகேவா? தேங்க்யூ. Next one is A. Next letter is called A. Then one E. ஒரு கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு கீழே வரும், ஓகேங்களா? This one is E. Next one is E. இதே ஸ்ட்ரைட் லைன் எஸ் மாதிரி போட்டு கீழே சுழிச்சு விடணும், மேலே ஒரு கொம்பு வரும். இஸ் கால்ட் ஈ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஊ. வெறும் 3 மட்டும் போடணும். ஊ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஊ. 3 போட்டு இந்த இடத்துல ஒரு கொக்கி வரணும், கால்ட் ஊ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரு. ரு. நெக்ஸ்ட் ஒன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் ஐ. Then one, O. Next one, Ow. Then, த்ரீ மாதிரி போட்டு ஹூக் வந்து ஸ்ட்ரைட் லைன், தென் ஹரிசன்டல் லைன், தென் மேலே ஒரு டாட்டு.
திஸ் ஒன் இஸ் கால்டு அம், திஸ் லெட்டர் இஸ் கால்டு அம், ஃபைனல் லெட்டர் இஸ் கால்டு அஹ. ஆ மாதிரியே போட்டுக்கணும், சைடு ஹ என்று டாட் வச்சிடணும். இட் இஸ் கால்டு அஹ. அ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் வி வில் சி ஸ்வர். ஸ்வர்னா உயிரெழுத்துக்கள், பவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பவல்ஸ்னா இங்கிலீஷில் என்ன பண்ணுவோம், ஏஇ ஐஓயு பவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், அ அண்ட் தி, அது குறிப்பிட்ட இடத்துக்கு தகுந்த மாதிரி போடுவோம். அதே மாதிரி தமிழில் என்ன சொல்லுவோம், பவல்ஸ்னா உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களில் என்னென்ன எழுத்துக்கள் யூஸ் பண்ணுவோம், அ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அம் அஹ. ஸோ அக்கு அப்படிங்கிற லெட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் தமிழ். இதே நம்ம ஹிந்தியில் என்ன பண்ண போகிறோம், ஸ்வர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸ்வர்னா என்ன, வவல்ஸ். ஸ்வர்னா என்ன, வவல்ஸ். இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, அ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இந்த லெட்டர்ஸில் என்னது, வவல்ஸ். இந்த லெட்டர்ஸில் என்னென்னு சொல்கிறோம், வவல்ஸ், சாரி ஸ்வர். ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் வவல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், ஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், ஸ்வர். ஸ்வர்னா என்னது, ஆலேருந்து அஹ வரலும் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு சொல்கிறோம், ஸ்வர்னு சொல்கிறோம். ஸ்வரில் என்னென்ன எழுத்து வரும், அ ஆ இ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இதெல்லாம் என்னது நம்மளுக்கு, ஸ்வர். ஸ்வர் லெட்டர்ஸ். ஸ்வர் லெட்டர்ஸ்னால் என்னது, வவல்ஸ், உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அ சே அனார், அ சே அனார். அனார் என்னது, பொமக்ரானேட். பொமக்ரானேட் மாதுளம்பழம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நல்ல பிளட் செக்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ள ஃப்ரூட்டு பொமக்ரானேட். நம்ம ஸ்கூலில் ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் டேன்னு இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த ஃப்ரூட்ஸில் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் பொமக்ரானேட், அனார். செகண்ட் ஒன் இஸ் ஆம். ஆம்னா என்னது, மாம்பழம். ஆம்னு மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம், பொன்னே சயின்ஸ்லாம் பாடுவோம் இல்லைங்களா, இந்த மாம்பழம். இப்போ கூட சீசன், இந்த மாம்பழம் சீசன் நம்மளுக்கு இப்போ முடிய போகுது. ஆசே அனா, ஆசே ஆம். ஈசே என்ஜின். என்ஜின் எங்கே இருக்கும், ட்ரெயினில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். இன்ஜின் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ட்ரெயினை நம்ம மூவ் பண்ண முடியும், இன்ஜின். ஈசி ஈக். ஈக் எப்போ யூஸ் பண்ணுவோம் நம்ம, சுகர் கேன். ஈக்னு என்னது, சுகர் கேன். சுகர் கேன் எப்போ யூஸ் பண்ணுவோம், எந்த ஃபெஸ்டிவலில், பொங்கல். பொங்கல் ஃபெஸ்டிவலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த திங் என்னது, சுகர் கேன். ஈக் ஈசி சுகர் கேன். ஊசி உள்ளு. ஊசி உள்ளு. உள்ளுன்னு என்னது, அவுல், ஆந்தை. ஆந்தை அது என்ன பண்ணுவோம், நைட்டில் மட்டும்தான் அதுக்கு கண்ணு தெரியும், பகலில் கண்ணு தெரியாது. ஊ ஊசி ஊண்ட்டு. ஊசி ஊண்ட்டு. ஊண்ட்டு என்ன சொல்லுவோம், பாலைவன கப்பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊ என்ன சொல்லுவோம், ஊண்ட்டு. ஊண்ட்டு என்னது, பாலைவன கப்பல், ஷிப் ஆஃப் த டெசர்ட். ரூ ரூ வந்து ரிஷி. ரூனா ரிஷி. ரிஷி முனிவர்கள், செயின்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூட நிறைய எல்லோரும் விஜய் டிவியில் என்ன பார்க்குறாங்க, மகாபாரதம். மகாபாரதத்தில் நிறைய செயின்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான். கிருபாச்சாரியார், சுக்லாச்சாரியார், அவங்களோட மத குருமார்கள்லாம் வருவாங்கள்ல, தட் இஸ் கால்டு ரிஷி. அவங்கள்ட்டேருந்து நிறைய கல்விகள்லாம், அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரிஷி முனிவர்கள்ட்டிருந்தான் கல்விகள்லாம் கட்டுறாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பள்ளிகளில் போய் கல்வி கற்றுக்கணும் இல்லையா, அப்போல்லாம் பண்ணுவாங்க, குருகுல கல்வி கற்றுக்கொள்வாங்க. குருகுலத்தில் யார் கிளாஸ் இருப்பா, ரிஷி முனிவர்கள் தான்
இருப்பாங்க. நிறைய தவம்லாம் செய்து ஞான அறிவை பெற்றவங்க அவங்க. ரிஷி ஏ ஏசே ஏக் ஏசே ஏக் ஏக்னு என்ன ஒன் ஒன்று ஒன்று சொல்லி எல்லோரும் நம்ம விரும்புகிறது என்னது ஒன்றை நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு லைக் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஸ்கூலில் கிளாஸஸ் வந்தோன்னா டெஸ்ட் வச்சா என்ன பண்ணுவோம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸ்போர்ட்ஸில் வச்சா என்ன பண்ணுவோம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும். இவ்வளோ தட் இஸ் ஒன். தென் ஐ ஐ சே ஐநக் ஐ சே ஐநக் ஐநக் யார் யூஸ் பண்ணுவா பவர் பவர் ப்ராப்ளம் உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ணுக்கு போடுற கண்ணாடி ஐநக்னா கண்ணாடி. நம்ம பவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணுறது தான் ஐநக் கண்ணாடி. ஷார்ட் சைட்டு லாங் சைட்டு உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓசே ஒக்கலி ஓசே ஒக்கல் ஒக்கல்னு சொல்கிறாங்களா. ஒக்கல்னால் அந்த காலத்துலாம் இடிப்பாங்க கைக்குத்தல் அரிசி அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்லி சாப்பிடுவாங்க. தட் இஸ் ஒக்கல். அவுசே அவுரத் அவுரத்னா லேடி அவுரத்னா லேடி வீட்டிலேயே சொல்லலாம் லேடிஸ் லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்களா மதர் அவங்களாம் லேடிஸ் ஓகேவா. அம்சே அண்டா அம்சே அண்டா அண்டா மீன்ஸ் எக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க கொரோனா வைரஸுக்கு டெய்லி பாயில்டு எக் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. தட் இஸ் கால்டு அண்டா எக்கு. தென் அஹ அஹசே அஹஹா அஹசே அஹஹா ஜோக் அஹசே அஹா தட் இஸ் ஸ்வேர் லெட்டர்ஸ் வித் வேர்ட்ஸ் ஓகே. அ ஐ ஓ அம் அஹ